தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஜூலை 24, மீண்டலும் பாண்டிய வரலாறு, வேந்தன் இருப்பிடம் ஏது ஆகிய இரண்டு நூல்களுக்கான ஏற்பட்ட தடையை உடைத்தெறிந்த நாள். அந்த நாளை தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர உல வேளாளர்களும் பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் முதல் முயற்சி இந்த விழா. இந்த விழாவிற்கு திரளாக வந்திருக்கின்ற மன்னர்களும் மன்னத்தியர்களையும் நான் பெருமையோடு தலைவணங்கி அவர்களை வரவேற்கின்றேன். மருதநில தலைவன் செந்தில் மல்லர் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற முத்துமணி தேவேந்திரர் அவர்களே, பேராசிரியர் பாண்டியவர்களே, பேராசிரியர் பாண்டியன் அவர்களே, மாரியப்ப பாண்டியன் அவர்களே, மற்றும் என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற தேவேந்திர உல வேளாளர் பல அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் நிறுவனர்களே, உங்கள் அனைவரையும் காண்பதிலே அளவலாவுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுதந்திர இந்தியாவிற்கு முன்னாடி பாரதியின் படைப்புகளைத்தான் தடை செய்ததாக எனக்கு தெரிந்த சிற்றறிவிலே இருந்தது. சுதந்திரம் கிடைத்த பின்பு இந்திய அளவிலே சுமார் 20-30 புத்தகங்களைத்தான் தடை செய்யப்பட்டது அரசினால். அதில் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் சல்மான் ருஷ்டி எழுதிய சத்தானிக் வெர்சஸ், அது முக்கியமான நூல், அதை தடை செய்தார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவிலே எமது சேர சோழ பாண்டியர் இந்த மல்லர்கள்தான், இந்த பல்லர்கள்தான், இந்த தேவேந்திர குல வேளாளர்கள்தான் என்று நிரூபித்த செந்தில் மல்லர் எழுதிய மீண்டலும் பாண்டியர் வரலாறு மற்றும் வேந்தன் குலம் இருப்பிடம் என்ற நூல்களை, இந்த இரண்டு நூல்கள் தான் தமிழகத்திலே தடை செய்யப்பட்ட நூல்களில் முன்னணியில் இருக்கின்றன. நானும் தேடி பார்த்ததிலே இவை இரண்டு தான் முக்கிய இடத்திலே இருக்கிறது. மதுரை வீரன் வரலாறு என்ற இன்னொரு நூல் எங்கோ தென்பட்டதாக தெரிகின்றது. எனவே இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது அப்போதே நடைபெற்றிருக்கின்ற ஆட்சியருக்கு எத்தகைய வன்மம் இருந்திருக்க வேண்டும் என்பது இந்த நூல்களின் தடையின் வாயிலாக நாம் உணர முடிகின்றது. இந்த நூல்களை தடை செய்ததினால் மருதநில தலைவன் செந்தில் மல்லர் அவர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினர் அனுபவித்த தொல்லைகள் ஏராளம். அவற்றை எழுத்திலே எழுத முடியாது. இருந்தாலும் அவற்றை எல்லாம் தகர்த்தெறிந்து இந்த ஜூலை 24 அவர் தன்னுடைய நூல்களை தமிழகத்திற்கு மறுபடியும் தர வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி அந்த நூல்கள் மறுபடியும் வெளியிடப்பட வேண்டும். இந்த தடை உடைக்கப்பட்ட நாளை நாம் கொண்டாடினாலும் அந்த இரண்டு நூல்களும் மறுபடியும் புத்தாக்கம் செய்து அவை வெளியிடும் நாளே சொல்லப்போனால் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு விடுதலை நாள் என்று கூட நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த நாளை விரைவில் எதிர்பார்த்து நாம் எல்லோரும் காத்திருப்போம். இந்த தடை உடைக்கப்பட்ட நாள் கொண்டாடப்பட்டாலும் அந்த நூல்கள் வெளிவருவதற்கு திரு செந்தில் மல்லர் அவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர குல வேளாளர்களும் உதவி செய்ய வேண்டும், நிதி உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு, ஈவன் இந்த நிகழ்ச்சியே மிகப்பெரிய பண சிக்கலுக்கிடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். எனவே இந்த நூல்கள் வெளிவருவதிலே நாம் அனைவரும் ஒற்றுமையாயிருந்து மருதநில தலைவனுக்கு நாம் உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய தலைமை உரைக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கு விடை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.